ஸ்ரீராம் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி டேரக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அர்ஜுனோட கைவரிசையில் மூன்று பேர் மூன்று காதல் படத்துலையும் அர்ஜுனுக்கு ஜோடியாக வந்த சுர்வின் சாவ்லா பிரம்மானந்தம் மயில்சாமி மனோபாலா மற்றும் பலர் பெர்ஃபார்மன்ஸில் தேட்டருக்கு வந்திருக்க படம் ஜெய்ஹிந்த் டூ இந்த படத்தோட சீக்வலா எதுக்கு அந்த லெவல ரீச் பண்ண முடியுமாங்கிற எல்லார்த்தோட கேள்விக்கும் இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கு ஜெய்ஹிந்த் டூவோட ஸ்டோரி லைன் கேட்டீங்கன்னா கிண்டர் கார்டன்ல படிச்சுட்டு இருக்க தன்னோட குழந்தைக்காக தன்னோட கிட்னியை வித்து செலவு பண்ணியும் படிக்க வைக்க முடியாம குடும்பத்தோட சேர்ந்து ஒரு ஃபேமிலி தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆகி சர்வீஸ் இன்ஜினியர் பிளஸ் கராத்த ட்ரைனரா இருக்க அபிமன்யுங்கிற கேரக்டர்ல வர நம்ம அர்ஜுன் இன்னும் அஞ்சு பேரும் சேர்ந்து எஜுகேஷனை நேஷனலைஸ் பண்ணணும் எல்லா குழந்தைங்களுக்கும் கம்மி ஃபீஸ்ல எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும்னு போராடுறாங்க பணம் கொடுத்ததா படிப்புங்கிற நிலைமை இந்தியாவில் எங்கேயும் இருக்கக்கூடாது போராட்டத்தினால பாதிக்கப்பட போற பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து அர்ஜுன எப்படி பழி வாங்குறாங்க அவங்களோட பாலிடிக்ஸையும் தாண்டி தன்னோட போராட்டத்துல அர்ஜுன் டீம் ஜெயிச்சாங்களா இல்லையாங்கிறதா ஜெயின் டூ படத்தோட பிளஸ் கேட்டீங்கன்னா அர்ஜுன் தாங்க நைன்டிஸ்ல பார்த்த அதே ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் அதே ஒரு ஆக்ஷன் பேக் அதே ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலயும் கொடுத்திருக்காரு தன்னோட ஹீரோயிஸத்தை கூட இந்த படத்துல ரொம்ப ரியலிஸ்டிக்கா யதார்த்தமா காமிச்சிருக்காரு என்னதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியா இருந்தாலும் ஃபைட் சீக்வன்ஸை கூட ரொம்ப பிராக்டிக்கலா நம்புற மாதிரி கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபர் வேணுகோபாலோட பெர்ஃபார்மன்ஸும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெளிவா தெரியுது இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் மியூசிக் டைரக்டர் அர்ஜுன் ஜென்யா படத்துக்கு ஏத்த பேக் ஸ்கோர் பண்ணிருக்காரு இப்படிப்பட்ட ஆக்ஷன் மூவில அங்கங்க ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்டா நம்ம மயில்சாமி பிரம்மானந்தத்தோட காமெடியும் ப்ளஸ்ஸா இருக்கு ஜெய்ஹிந்த் டூல ஸ்லிப்பான படத்தோட டைட்டில் இருந்தே சொல்லாங்க இந்த படத்துக்கு ஜெய்ஹிந்த் டூனு தான் டைட்டில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது தெலுங்கு படம் மாதிரி அபிமன்யுனே வச்சிருக்கலாம் தமிழ் தெலுங்கு கன்னடம்னு சொல்லி மூணு லாங்குவேஜ்ல கட்டித்தானா என்னமோ அங்கும் மிஸ் ஆகுது தெலுங்கு ஆடியன்ஸுக்காக பிரம்மானந்தத்தை இந்த படத்துல கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான் ஆனா ஓவரால் படம் பாக்கும்போது தமிழ் ஃபிலிம் பாக்குற ஃபீலே இல்லங்க ஏதோ தெலுங்கு படத்தை டப்பிங்ல பாக்குற மாதிரி இருக்கு ஹீரோயின் சுர்வின் சாவ்லாக்கு இந்த படத்துல பெருசாக எந்த வேலையும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேல் டாமினேட்டட் மூவி தான் ஒரு பிரச்சனைக்காக போராடும் போது மீடியாவோட சப்போர்ட் இவ்வளவு ஈஸியாக கிடைக்குங்கிறது கொஞ்சம் நம்ப முடியல இவன் யார் இவனோ பாட்டை ஆடியோல மட்டும் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் படத்துல அவசியமே இல்லையோன்னு தோணுச்சு ஆக மொத்தத்தில் ஸ்டோரி லைனுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் ஸ்கிரிப்டிங்கும் அப்படியே கொஞ்சம் ஷூட்டிங்க்கும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஒரு வாட்டி அர்ஜுன்காக இந்த படம் பார்க்கலாங்க